உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக பன்னிரெண்டாம் வகுப்பு அழகு ஒன்று உலோகவியல் போன வீடியோவில் நாம் தாதுக்களை அடைப்பித்தல் முறையில் புவியீர்ப்பு முறையில் அடைப்பித்தல் நுரைமதிப்பு முறையில் அடைப்பித்தல் பார்த்தோம் அடுத்து மூணாவது அடைப்பித்தல் முறை ஒன்று புள்ளி ரெண்டு புள்ளி மூணு வேதி கழுவுதல் என்றால் என்ன தகுந்த கரைப்பானில் ஒரு தாதுவின் கரையும் தன்மை மற்றும் நீர் கரைசலில் அதன் வேதி வினைபுரியும் தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் இம்முறை அமைந்துள்ளது இந்த தகுந்த கரைப்பானில் கரையும் தன்மைன்னு சொல்லியிருக்கோமா இல்லையா என்ன கரைப்பானை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதை பொறுத்து நான்கு வகையான வேதிக்கழுதுகள் உண்டு கரைப்பானாக சயனைடு பொட்டாசியம் சயனைடு சோடியம் சயனைடு அமோனியா காரம் அமிலம் நாலு கரைப்பான் பயன்படுத்துவீங்க அதனால் நாலு வகையான வேதிக்கழுதல் உண்டு நன்கு தூள் செய்யப்பட்ட தாதுவானது தகுந்த கரைப்பானில் கரைக்கப்படுகிறது தாதுவில் காணப்படும் உலோகமானது அதன் கரையும் உப்பாகவோ அல்லது சேர்மமாகவோ மாற்றப்படுகிறது நான்கு வகையான வேதிக்கழுதலில் மூணு வேதிக்கழுவுதலில் தாதுவானது சேர்மமாக மாற்றப்படும் கரையக்கூடிய சேர்மம் அமில வேதிக்கழுதலில் அது உப்பாக மாற்றப்படும் கனிமக் கழிவுகள் ஒவ்வொரு வேதி கழுவுதலையும் எவ்வாறு நீக்கப்படுகின்றன என்பதை ஒன்வர்டு கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுக்கணும் கனிமக் கழிவுகள் அப்படியே தங்குகின்றன முதல் வேதிக்கழுதல் சயனைடு வேதி கழுவுதல் இதில் தங்கத்தினுடைய தாதுவிலிருந்து தங்கத்தை பெறக்கூடிய ஒரு செயல்முறை தங்கம் மற்றும் சில்வர் மாக் ஆதர் ஃபாரஸ்ட் சயனைடு முறை மூலமாக பிரித்தெடுக்கப்படுகிறது முதல் படியில் கோல்டினுடைய தாதுவான ஆற்றுப்படுகை மணல் அதனுடைய சரியான இயைபு கண்டறியப்படவில்லை என்பதால் அதை நாம் கோல்டுன்னு எடுத்துக்கட்டுறோம் சயனைடாக சோடியம் சயனைடு அல்லது பொட்டாசியம் சயனைடு யாராவது ஒரு சயனைடை எடுத்துக்கொள்ளலாம் பொட்டாசியம் சயனைடு பொட்டாசியம் ப்ளஸ் ஒன்று சிஎன் மைனஸ் ஒன்று ஆக்சிஜனேற்ற நிலை ஒரு மூலக்கு வாய்ப்பாடை எழுதும் பொழுது இந்த ஆக்சனேற்ற நிலையை அப்படியே கிராஸில் போடணும் அந்த ஒன்றுங்க இந்த ஒன்று அங்கே ப்ளஸ்ஸு காற்றை செலுத்தி இது நீரிய கரைசலாக இருக்க வேண்டும் ஏக்கியூ அப்படின்னு போட்டால் என்ன அர்த்தம் ஆக்வஸ் ஆக்வஸ் என்றால் என்ன அர்த்தம் நீர் கரைப்பானாக செயல்பட்டால் அந்த நீரிய கரைசல் தான் ஆக்வஸ் ஏக்யூ என்ற நீர் கரைப்பானாக செயல்பட்டால் நன்றாக நீரில் கரைத்து நீர் நாம் போடுவோம் ஆக்சிஜனுடன் H2O நீர் குறை சேர்த்து ஹைட்ரஜனோட ஆக்சனேற்ற நிலை ப்ளஸ் ஒன்று ஆக்சிஜனுக்கு பெராக்சைடை தவிர மீது அனைத்து இடங்கள்லையுமே மைனஸ் டூ கிராஸில் போட்டிங்கன்னா அந்த ரெண்டாங்க இந்த ஒன்றாங்க வினைப்படுத்தும் பொழுது கோல்டானது ஒரு அனைவச்சியமமாக மாற்றப்படுகிறது அனைவச்சிகமம் பாடத்தில் படிப்போம் இருந்தாலும் ஒரு சின்ன பாயிண்ட்டு சொல்லிக்கிட்டுறேன் சேர்மம் ஒரு சதுர அடைப்பை நீங்கள் ஆரம்பிக்கணும் மைய உலோக அயனியாக டி தொகுதி தனிமத்தோட அயனிகள் இருக்கும் கோல்டோட ஆக்சிஜனேற்ற நிலை ப்ளஸ் ஒன்று ரெண்டு வகையான நிலை உண்டு கோல்டுக்கு ஒன்று ப்ளஸ் ஒன்று இன்னொன்று ப்ளஸ்ஸு இங்கே ப்ளஸ் ஒன்று கோல்டினுடைய தங்கத்தினுடைய அணைவு எண் இங்கே ஒன்று இருந்து அதை அப்படியே டபுள் பண்ணி போட்டுக்கிடுங்க அணைவு எண் சயனைடு முறையில் சயனைடு தான் ஈனிகளாக செயல்படும் சிஎன் ஒரு சிஎனுக்கு ஒன் மைனஸ் ரெண்டு சிஎனுக்கு ஆக்சிஜன் நிலை டூ மைனஸ் உள்ள இந்த மின்சுமையை நம்ம கூட்டி பார்த்தோம்னா அடைப்புக்கு மேலே மைனஸ் ஒன்று வரும் இதுதான் எதிரயணி மொத்தமாக சேர்ந்த எதிரயணி இந்த எதிரயணியை ஒரு அனைவச்சிரமமாக மாற்றுவதற்கு முன்னாடி ஒரு நேர்மின் சுமையுடைய அயனி சேர்க்கணும் நேர்மின் சுமியோட அயனி நம்ம கையில் இருக்கிறது பொட்டாசியம் தான் கே பிளஸ் தான் இந்த ஒன்று அங்கே அந்த ஒன்று இங்கே போட்டோம்னா கே சிஎன் டுவைஸ் ப்ளஸ்ஸு மீதி நீரில் உள்ள அந்த ஓகச்சானது பொட்டாசியத்துடன் சேர்ந்து கே பிளஸ் நீர் வந்து ஹெச் பிளஸ் ஓகச்சு மைனஸ் தானே ஓகச்சு மைனஸ் இந்த ஓகச்சு மைனஸோட ஆக்சனேற்ற நிலை மைனஸ் ஒன்று அந்த ஒன்றுங்க இந்த ஒன்று அங்கே கே ஓகச்சாக நிற்கப்படுகிறது இந்த சமன்பாடை எவ்வாறு சமப்படுத்துதல் ஒரு வேதி வினையில் இந்த மாதிரி ஆக்சிஜன் மூலக்கூறு அமைப்பில் யாருடையும் உடைய சேராம தனியாக வந்திருந்துச்சுன்னா அவ்வகையான சேர்மங்களை நாம் முறையில் சமப்படுத்தலாம் உண்டான முதல் படி முதலில் அந்த தவிர மற்ற தனிமங்களை சமப்படுத்த வேண்டும் மற்ற தனிமங்கள் யார் இருக்காங்க கோல்டு பொட்டாசியம் சிஎன் இவங்க தான் மற்ற தனிமங்களாக இருக்காங்க லைட் ஆரம்பிக்குமா ரெண்டு ரெண்டு பிளஸ் பொட்டாசியம் மூணுமம் எட்டை படையிலே சமன்பாட சமப்படுத்தாங்க ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ஈக்கோல்டு நாலு பொட்டாசியம் மூணுங்கிறது ஒற்றைப்படை இப்போ நாலு பொட்டாசியம் நல்லா பாருங்க ரெண்டு இண்ட ரெண்டு ஈக்கோல்டு நாலு சிஎன் நாலு பொட்டாசியம் ரெண்டு ஏயும் ஆக்சிஜனைத் தவிர மற்ற தனிமங்களை நீங்கள் சமப்படுத்திதீங்க ஆக்சிஜனை எப்படி சார் சமப்படுத்துகிறது ஆக்சிஜன் இரண்டு பக்கம் இடம் மற்றும் வலது பக்கங்களில் எந்த பக்கத்தில் மூலக்கூறு அமைப்பில் இருக்கோ அதுக்கு வலதான் வலது பக்கத்தில் உள்ள எதிரான பக்கத்தில் உள்ள ஆக்சிஜனை நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள் ரெண்டு ஆக்சிஜன் இருக்குது அப்போ இடது பக்கம் எத்தனை கேட்கணும் ரெண்டு கேட்கணும் இதை முதல்ல மறந்துடுங்க இது நம்ம கடைசியாக அந்த கேள்வி கேட்கக்கூடியது தான் இந்த பாயிண்ட்டு இதை மறந்துட்டு இதை தவிர எங்கேயாவது ஆக்சிஜன் இருக்கான்னு பாருங்கள் இருக்குது எத்தனை இருக்குது ஒரு ஆக்சிஜன் இருக்குது நம்மளுக்கு எத்தனை தேவை ரெண்டு இப்போ என்ன இருக்குது ஒன்று ஸோ மீதி ஒரு ஆக்சிஜன் தேவை இப்போ கேள்வியை கேளுங்க ரெண்டை எதாவது பிறகுக்கு நான் ஒன்று கிடைக்கும் ஒன்று போய் கண்டால ரெண்டை எதாவது பெருக்குன்னா ஒன்று கிடைக்கும் ஒன்று போய் ரெண்டால் இந்த ரெண்டை கேன்சல் பண்ணுறதுக்கு சமன்பாடு முழுவதும் இங்கே இருந்து அங்கே வரைக்கும் இந்த ரெண்டால் பெருக்கிட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சமன்பாடு ரெண்டால் பெருக்கும் பொழுது நாலு ஏயு எட்டு கேசிஎன் ரெண்டு இண்டு ஹாஃபிகோல்டு ஒன்று ஒரு ஓ டூ ரெண்டு ஹெச் டூ ஓ கீவ்ஸு நாலு சிஎன் டுவைஸ் நாலு கே ஓஹெச் புக்கில் உள்ள மாதிரி நீங்கள் எழுதி கொள்ளலாம் புக்கில் வந்து அயனி வடிவத்தில் எழுதியிருப்பாங்க இந்த ஓகு ப்ளஸ்ஸை நீங்கள் நீக்கினீங்கன்னா அங்கே ஓகு மைனஸ் இருக்கும் நாலு சிஎன் மைனஸ் எட்டு சிஎன் மைனஸ்னு போட்டிருப்பாங்க அதே மாதிரி இதில் உள்ள ப்ளஸ் என்னது ஹெச் ப்ளஸ் நீடினுடைய மூலக்கு வாய்ப்பாடு ஹெச் ப்ளஸ் ஓஹெச் மைனஸ் என்றும் கொள்ளலாம் இங்கே உள்ள ப்ளஸ்ஸை நீக்கினீங்கன்னா இதில் மைனஸ் இந்த ப்ளஸ் நீங்கன்னா இதில் மைனஸ் இந்த கே ப்ளஸ்ஸை நீங்கள் நீக்கினீங்கன்னா இதில் ஓகு மைனஸ் இந்த கே பிளஸ் நிற்குனீங்கன்னா ஒரு மைனஸ் எல்லா பிளஸ்ஸை மட்டும் எடுத்துப்பாங்க மீது எல்லாமே போட்டிருப்பாங்க இதனுடைய பெயர் ஐயுபிஎஸ்சி பெயர் பொட்டாசியம் டை ஆர் ஆகேட் ஒன் பொட்டாசியம் டை ஆர் ஆகேட் ஒன் அடுத்தபடி நம்ம கோல்டை எப்படி இதிலிருந்து பிரித்தெடுக்கிறது இதுதான் கரையக்கூடிய அணைவுச் சேர்மம் இதுதான் இந்த அணைவினை ஒடுக்குவதின் மூலம் தேவைப்படும் உலோகத்தினை பெறுதல் இது புக் பேக்கில் இருக்கும் சில்வர் மற்றும் கோல்டு பிரித்தெடுத்தலோட இரண்டாம் படி என்னங்கிறது புக்கில் இருக்கும் புக் பேக்கில் ஒன்பேடலும் இருக்கும் நான் எப்படி வினை எழுதுக நல்லா பார்த்துக்கிடுங்க நம்மளுக்கு கிடைத்த சேர்மம் பொட்டாசியம் ஏயு சிஎன் டுவைஸ் சிம்பிளாக இதுக்கு ஒரு பெயர் உண்டு பொட்டாசியம் சயனைடு அதை உலோக துத்தநாகத்துடன் வினைப்படுத்தும் பொழுது துத்தநாகம் ஒரே ஒரு ஆக்சனேற்ற நிலையை பெற்றுள்ள ஒரு உலோகம் இசடன் எப்பொழுதுமே இரண்டு எலக்ட்ரானை இழந்து அது டூ ப்ளஸ் அயனியாக இருக்கும் இந்த அனைவச்சகமத்தில் கோல்டோட ஆக்சனேற்ற நிலை ப்ளஸ் ஒன் அதிக நேர்மின்னேற்றம் பெற்ற அயனியானது குறைந்த நேர்மின்னேற்றம் பெற்ற அயனியை அதனுடைய உப்பு கரைசலிலிருந்து இடப்பெயர்ச்சி செய்யும் ஜிங்கானது கோல்டை இடப்பெயர்ச்சி செய்யும் பொழுது இப்போ ஜிங்கு கோல்டோட இடத்துல வந்து உட்காந்து கிடிச்சு இங்கே கோல்டுக்கு ஆக்சன் ஏற்ற எண் ஒன்று என்பதால் அனைவன் ரெண்டு போட்டோம் ஆக்சுவலாக அணைவன் என்பது மைய உலோக இணைக்கும் ஈனிகளுக்கும் இடையே தோன்றக்கூடிய மொத்த பிணைப்புகளின் எண்ணிக்கை ஜிங்கோட அணைவு எண் நாலு இதை அப்படியே நான் டபுள் பண்ணி நாலுன்னு போட்டிருக்கேன் டபுள் பண்ணி நாலுங்கிறது தப்பானது தான் இருந்தாலும் ஈஸியாக வச்சுக்கிடலாம் ஈனியாக செயல்படக்கூடியவங்க யார் சிஎன் தான் ஒரு சிஎன் ஒன் மைனஸ் நாலு சிஎன் நாலு மைனஸ் உள்ள ரெண்டு மினிஷமையை கூட்டிங்கன்னா சதுகடைப்புக்கு மேலே டூ மைனஸ் வந்துடும் இந்த டூ மைனஸை நம்ம அனைவரு மாற்றுறதுக்கு ஒரு ப்ளஸ்ஸை சேர்த்தாகணும் நம்ம போட வேண்டிய ப்ளஸ்ஸு கே ப்ளஸ் மட்டும்தான் இடது பக்கத்தில் இருக்குது இந்த ஒன் அங்கே அந்த ரெண்டுங்க மூலத்துக்கு வாய்ப்பாடு கே டூ இசடன் சிஎன் ஃபோரு கோல்டானது தனியாக வீழ்வடிவாக கிடைத்துவிடும் தூய கோல்டு சமப்படுத்தி பார்க்கலாமா நாலு சியன் நாலு சியன் ரெண்டு பொட்டாசியம் ரெண்டு பொட்டாசியம் ரெண்டு கோல்டு ரெண்டு கோல்டு வினை சமமாகிவிட்டது இது ஒரு ஆக்சிஜன் ஒடுக்கம் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் கோல்டோட ஆக்சிஜனேற்றையன் பிளஸ் ஒன்னிலிருந்து ஒரு தனிமம் தனியாக இருந்தால் ஆக்சிஜனேற்றையன் ஜீரோ இடமிருந்து வளமாக செல்லும் பொழுது கோல்டோட ஆக்சிஜனேற்றையன் குறைவதால் இதற்கு பெயர் ஆக்சிஜன் ஒடுக்கம் இந்த ரெண்டாவது தான் தனிம நிலைக்கு ஒடுக்கி வீல்வடி வாக்கல் என்ற பெயர் சிமெண்டேசன் சேர்மத்தினுடைய ஐஇபிஎஸ்சி பெயர் பொட்டாசியம் ஜிங்கேட் டூ இந்த மேலே உள்ள ஆக்சனேட்டர் நிலையை ரோம லெட்டரில் போடுறான் இதுல கனிமக்கழிவு எவ்வாறானது நிற்கப்படுகிறது அது ஒன்பேடு கொஸ்டின் சயனேடு வேதிக்கழவுதல கனிமக்கழிவானது அலுமினியோ அலுமினோ சிலிகேட்டாக கரையாமல் அப்படியே தங்குகிறது அடுத்த வேதிக்கழுதல் பார்க்கலாமா அமோனியா கழுவுதல் டி தொகுதி தனிமங்களோட உலோகங்களை அடைப்பிக்க நிக்கல் காப்பர் கோபால்ட் ஆகிய தனிமங்களை கொண்டுள்ள தாதுக்களை நன்றாக தூளாக்கி நீர்ம அமோனியாவுடன் தகுந்த அழுத்தத்தில் வினைப்படுத்தும் பொழுது இந்த உலோகங்கள் கரையக்கூடிய அணைவுச் சேர்மமாக மாற்றப்படுகிறது நிக்கலோட ஆக்சிஜனேற்ற நிலை டூ ப்ளஸ்ஸு அம்மைன் என்பது ஒரு நடுநிலை இனி மின்சுமை ஜீரோ உள்ள உள்ள மின்சுமை கூட்டிங்கன்னா டூ ப்ளஸு ஆர் அம்மைன் ஆர் அம்மைன் இது அமோனியா அது அம்மைன் சேர்மத்தில் அதோட பெயர் அம்மைன் அதே மாதிரி காப்பரானது நீரும் அமோனியாவுடன் தகுந்த அழுத்தத்தில் வினைப்படுத்தும் பொழுது டெட்ரா அம்மைன் காப்பர் டூ ப்ளஸ் அயனியை தடுகிறது நாலு அம்மைன் நாலு அம்மை கோபால்ட்டு நீர் அமோனியாவுடன் தகுந்த அழுத்தத்தில் வினைப்படுத்தும் பொழுது நீர் மூலக்கூறு சேர்ந்துருக்கும் அதனால் நாம் ரெண்டு விதமாக எழுதியிருக்கோம் ஈனிகளை இது த்ரீ பிளஸ் அம்மை நடுநிலை இனி அக்வா மின் சுமை த்ரீ பிளஸ் தான் அக்வா பெண்டா அம்மைன் அக்வா கோபால்ட் த்ரீ அயனியை தருகிறது இந்த தாதுவிலிருந்து உலோகங்களானது கழுவி நீக்கப்படுகின்றன அமோனியா கரைப்பானாக செயல்படுவதால் இது அமோனியா வேதிக்கழுவுதல் என்று அழைக்கப்படுகிறது அமோனியா கனிமக் கழிவாக இரும்பு மூணு ஆக்சைடு இரும்பு மூணு ஹைட்ராக்சைடு மற்றும் அலுமினோ சிலிக்கேட்டாக கழிவு அனைத்துமே கரையாமல் அப்படியே தங்குகின்றன அடுத்த வேதிக்கழுவுதல் பார்க்கலாமா வேதி வேதிக்கழுவுதல் சயனைடு வேதிக்கழுவுதல் கோல்டு மற்றும் சில்வருக்கு அமோனியா வேதிக்கழுவுதல் டி தொகுதி தனிமங்களான நிக்கல் காப்பர் கோபால்ட் ஆகிய தனிமங்களுக்கு கார வேதிக்கழுவுதல் அலுமினியம் அலுமினியத்தோட தாதுவான பாக்சைடை சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு வலிமை மிக்க காரம் காகம் ஓகச் அல்லது சோடியம் கார்பனேட் என் டூ சிஓ த்ரீ வலிமை குறைந்த காரத்துடன் முப்பத்தைந்து வளிமண்டல அழுத்தம் மற்றும் நானூற்றி எழுபது இருந்து ஐநூற்றி இருபது கெல்வின் வெப்பநிலை வரை வெப்பப்படுத்தும் பொழுது பாக்சைடில் உள்ள அலுமினியமானது கரையும் தன்மையுடைய அலும் சேர்மமாக மாற்றப்படுகிறது ஏஎல் டு ஒத்திரின் பாக்சைடோட மூலப்பு வாய்ப்பாடு அலுமினா அலுமினியத்தோட ஆக்சிஜனேற்ற நிலை ப்ளஸ் மூணு ஆக்சிஜனுக்கு மைனஸ் டூ கிராஸில் போடும் பொழுது அந்த ரெண்டுங்க இந்த மூணு அங்கே நீர்ம சோடியம் ஹெட்ராக்சைடு ககைசலுடன் நீர்மெச்டூ சோடியம் ஹைட்ராக்சைடு என்னைய ஓஹெச் அது தண்ணியில் கரைஞ்சிருக்கு அப்படிங்கிறனால அதை ஆக்டுவஸ் நீரிய கரைசல் என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம் இந்த நீடினுடைய மூலக்கு வாய்ப்பாடு ஹெச் ஆக்சிஜன் நிலை ப்ளஸ் ஒன்று ஆக்சிஜன் மைனஸ் டூ கிராஸில் போடும் பொழுது அந்த ரெண்டு அங்கே இந்த ஒன்று அங்கே இதுதான் ஹெச் டுஓ நீர் மூலக்கு வாய்ப்பாடு நீரை எப்படி எழுதிக்கொள்ளலாம் ஹெச் ப்ளஸ்ஸு ஓகெஹ்சு மைனஸ் இப்படியும் எழுதிக்கொள்ளலாம் இங்கே அலுமினியமானது ஒரு அனைவச்சகமத்தை உருவாக்குகிறது கரையக்கூடிய அணைவுச் சகமமாக அனைவச்சகமத்தில் மைய உலோகயனி முக்கியம் அலுமினியம் அலுமினியத்தோட ஆக்சனேட்டநிலை திரி ப்ளஸ் அதோட அணைவு எண் நாலு அது தன்னை சுற்றி நான்கு பிணைப்புகளை உருவாக்கும் ப்ளஸ் மைனஸோட சேரும் இந்த என்ஏ பிளஸ் ஓகச்சு மைனஸுடன் அது சேரும் பொழுது ஒரு ஓகச்சோட மின்சுமை ஒன் மைனஸ் நாலு ஓகச்சுக்கு நாலு மைனஸ் உள்ள மின்சுமை கூட்டிங்கன்னா மேலே மைனஸ் ஒன் அங்கே மைனஸ் இருக்கிறதுனால முன்னாடி ப்ளஸ் போட்டு நடுநிலையாக்கணும் முன்னாடி போடக்கூடிய பிளஸ் தான் கார உலோகங்கள் மற்றும் கார மண் உலோகங்கள் சோடியம் எப்பொழுதுமே ஒன் ப்ளஸ் தான் சேர்மத்தை முடிக்கும் பொழுது இந்த ஒன்னாங்க அந்த ஒன்றுங்க இது ஒரு நீடிய கரைசல் தான் ஆக்வஸ் தான் சேர்மத்தினுடைய பெயர் ரெண்டு விதமாக நான் பெயர் சொல்கிறேன் ஒன்று சோடியம் மெட்டா அலுமினேட்டு சோடியம் மெட்டா அலுமினேட் அல்லது ஐஏபிஎஸி பெயர் சோடியம் டெட்ரா ஹைட்ராக்சிடோ அலுமினேட் ஆக்சனேட்டர் நிலைத்துறி சமன்பாடை சமப்படுத்துவோமா இடது பக்கத்தில் ரெண்டு அலுமினியம் வலது பக்கத்தில் ரெண்டு அலுமினியம் ரெண்டு சோடியம் ரெண்டு சோடியம் ஹைட்ரோஜன் நாலு ரெண்டு எட்டு ரெண்டு இங்கே இருக்குது அப்போது ஆறு தேவை மும்மி ரெண்டு மூ மூணு இன்று கண்டு ஈக்குவல் டு ஆறு ஆறு ப்ளஸ் கண்டு ஈக்குவல் டு எட்டு இந்த கரைசல் இது ஒரு சூடான கரைசல் ஏன்னா நம்ம வெப்பநிலை நானூற்றி எழுபதுலேருந்து ஐநூற்றி இருபது கெல் வகைக்கு பயன்படுத்தியிருக்கோம் இது ஒரு காரத்தன்மை வாய்ந்த கரைசல் ஏன் இது காரத்தன்மை வாய்ந்தது வலிமைக்க காரத்தை பயன்படுத்துகிறதுனால இது காரத்தன்மை வாய்ந்தது எப்பொழுதுமே ஒரு காரமானது அமிலத்துடன் வேதிவினைக்கு உட்படும் எனவே அடுத்தபடியில் காரத்தன்மை வாய்ந்த சோடியம் மெட்டா அலுமினேட்டை ஏஎல் டைம்ஸை அமிலத்தன்மையுடைய கார்பன் டை ஆக்சைடு வாயுடன் கார்பன் டை ஆக்சைடு வாயு எவ்வாறு அமிலத்தன்மை வாய்ந்தது எல்லா அலோகத்தின் ஆக்சைடுகளும் அமிலத்தன்மை வாய்ந்தது இது காரத்தன்மை வாய்ந்தது என்பதால் அமில ஆக்சைடான கார்பன் டை ஆக்சைடை இதன் வழியாக செலுத்தும் பொழுது அங்கே நம்மளுக்கு மிக தூய்மை நிலையில் அலுமினா ஏஎல் த்ரீ கனிம கழிவெல்லாம் நீக்கப்பட்டு மூணு ஹெச்டூ படிகமாகவே பெறப்படுகிறது ப்ளஸ்ஸு சோடியம் பை கார்பனேட்டாக வெளியே விடுகிறது பை கார்பனேட் ஹெசிசி த்ரீ மைனஸ் சோடியம் என்ஏ ப்ளஸ்ஸு இந்த ஒன்று அங்கே அந்த ஒன்றுங்க சோடியம் பை கார்பனைட்டாகவே அவை வெளியேறி விடுகின்றன சமன்பாடை சமப்படுத்தலாமா ரெண்டு அலுமினியம் ரெண்டு அலுமினியம் ரெண்டு சோடியம் ரெண்டு சோடியம் ரெண்டு கார்பன் ரெண்டு கார்பன் சமன்பாடு சமமாகிவிட்டது இந்த வீழ்வடிவானது வடிகட்டப்பட்டு குறைந்தது ஆயிரத்தி அறநூற்றி எழுபது கெல்வின் வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்தும் பொழுது தூய அலுமினாவானது பெறப்படுகிறது அலுமினாவோட மூலக்கூடிய வாய்ப்பாடு ஏஎல் டூ ஓ த்ரீ கழிவு கார வேதிக்கழுதலில் இரும்பு ஆக்சைடு மற்றும் டைட்டானியம் ஆக்சைடு கரையாமல் அப்படியே தங்கிவிடுகின்றன அடுத்த அமில வேதிக்கழுதல் பார்க்கலாமா அமில வேதிக்கழுதலில் அமிலமானது கரைப்பானாக செயல்படுகிறது ஜிங்க் பிளண்டு மற்றும் கலினா போன்ற சல்பேடு தாதுக்களை சூடான நீர்த்த கந்தக அமிலத்துடன் வினைப்படுத்தும் பொழுது இசடன் எஸ் ஜிங் சல்பைடு ஜிங்கோட நிலை டூ ப்ளஸ்ஸு கந்தகத்துக்கு டூ மைனஸ் சல்பைடுகளில் அந்த கண்டு இங்கே இந்த கண்டு அங்கே ஓடும் பொழுது ரெண்டு கண்டு கேன்சல் ஆகிடும் நீர்ம கந்தக அமிலத்துடன் கந்தக அமிலம் ஹெச்எஸ்ஓஃபோ ஹைட்ரோஜனோட ஆக்சி நிலை ப்ளஸ் ஒன்று சல்பைடு அமில மூலத்துக்குண்டான ஆக்சி நிலை டூ மைனஸ் இதுக்கு சிக்ஸ் ப்ளஸ் ஒரு ஆக்ஸினுக்கு டூ மைனஸ்னா எயிட் மைனஸ் சிக்ஸ் ப்ளஸும் எயிட் மைனஸும் கூட்டும் பொழுது டூ மைனஸ் அந்த ரெண்டு இங்கே இந்த ஒன்று அங்கே ஆக்சிஜன் வாயு செலுத்தி வெப்பப்படுத்தும் பொழுது கரையா தன்மையை பெற்றுள்ள சல்பைடானது ஆக்சிஜன் ஏற்றமடைந்து கரையும் தன்மையை பெற்றுள்ள சல்பேட்டாக மாற்றப்படுகிறது இந்த ப்ளஸ் ஆனது இந்த மைனஸுடன் சேர்ந்து விளைவுகளை உருவாக்கும் ஆக்சிஜனுக்கு எப்பொழுதுமே டூ மைனஸ் என்பது தெரியும் இந்த ஆனது இந்த மைனஸுடன் சேர்ந்து நீரை உருவாக்கும் கந்தகமானது தனியாக கிடைத்துவிடும் ஸோ இசடன் டூ ப்ளஸும் சல்ஃபேட்டு டூ மைனஸும் சேரும் பொழுது ஆக்சிஜன் நிலையை கிராஸில் போட்டு சேகத்தை எழுதுங்க இதுக்கு டூ ப்ளஸ்ஸு இதுக்கு டூ மைனஸு அந்த கண்டு இங்கே இந்த ரெண்டு அங்கே போடும் பொழுது ரெண்டு கண்டு கேன்சல் ஆகும் ப்ளஸ்ஸு இந்த ப்ளஸ்ஸும் அந்த மைனஸும் சேரும் பொழுது கெச்சிஓம் ஹைட்ரோஜனோட ஆக்சிஜன் ஏற்ற நிலை ப்ளஸ் ஒன்று ஆக்சிஜனோட ஆக்சிஜன் ஏற்ற நிலை மைனஸ் டூவு கிராஸில் போடும் பொழுது அந்த ரெண்டு அங்கே இந்த ஒன்று அங்கே அதுதான் நீரினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு ப்ளஸ்ஸு கரையாத கந்தகமானது அவ்வாறே பெறப்படுகிறது பயன்படுத்தக்கூடிய கந்தகமிலம் நீரிய கந்தகமிலம் ஆக்வஸ் நீர் கரைப்பானாக பயன்படுகிறது இதுவும் நீரிய கரைசல் இது திண்மமாக பெறப்பட்டுவிடும் இது நீர்மமாக கிடைக்கும் கரையாத சல்பைடு தாதுவானது கரையும் சல்பேட்டாகவும் அலோக சல்பராகவும் பெறப்படுகிறது உலோக சல்பர் அல்ல அலோக சல்பர் சமன்பாடை சமப்படுத்தலாமா சல்பேட்டு சல்பேட்டு ஹெச் டூ ஹெச் டூ ரெண்டு ஆக்சிஜன் ரெண்டு ஆக்சிஜன் ரெண்டு ஹெச் டூ ரெண்டு ஹெச் டூ ரெண்டு சல்பேட்டு ரெண்டு சல்பேட்டு ரெண்டு ஜிங்கு ரெண்டு ஜிங்கு ரெண்டு கந்தகம் ரெண்டு கந்தகம் இது அமில வேதி கழுவுதல் கடைசி அடைப்பித்தல் முறை மின்காந்த பிடிப்பு முறை ஒன்று புள்ளி ரெண்டு புள்ளி நாலு அடிப்படை ஃபெரோ காந்தத்தன்மையுடைய தாதுக்களை இம்முறை மூலமாக அடைப்பிக்கலாம் தாது காந்தத்தன்மையற்றதாக இருந்தால் அதிலுள்ள மாசு காந்தத்தன்மையுடையதாக இருக்க வேண்டும் காந்தத்தன்மையற்ற தாதுக்கு எக்ஸாம்பிள் வெள்ளியக்கல் காந்தத்தன்மையுடைய மாசுக்கு எக்ஸாம்பிள் உல்ஃபமைட் இதுக்கு நேர் ஆப்போசிட் தாது காந்தத்தன்மையுடையதாக இருந்தால் குரோமைட் பைரோலுசைட் மாசு காந்தத்தன்மையற்றதாக இருக்கும் மண்வகை மாசுக்கள் இவைகளை நீக்குவதற்காக காந்தப் பிரிப்பு முறை அல்லது இன்னொரு பெயர் மின்காந்த பிரிப்பு முறையானது பயன்படுகிறது இம்முறையில் நன்கு தூளாக்கப்பட்ட தாதுவானது மின்காந்த பிரிப்பான் மீது விளைச்செய்யுமாறு செய்யப்படுகிறது மின்காந்த பிரிப்பு அமைப்பில் இரு சுழல் சக்கரங்களின் வழியே ஒரு பட்டையானது இயங்குகிறது சக்கரங்களில் ஒன்று காந்தத்தன்மையுடையது தாதுவானது நகரும் பட்டை வழியே காந்தத்தன்மையுடைய சுழல் சக்கரத்தை நெருங்கும் பொழுது இந்த சக்கரத்தால் கவர்ந்து கொள்ளப்பட்டு காந்தத்தன்மையுடையவை சக்கரத்தின் அருகாமையிலேயே விழச் செய்யுமாறு இங்கே ஒரு கடலில் சேகரிக்கப்படுகிறது காந்தத்தன்மையற்ற மாசுக்கள் தனியாக இதற்கு கொஞ்சம் தள்ளி ஒரு கடலில் தனியாக பெறப்படுகிறது இதுதான் மின்காந்த பிரிப்பு முறை மூலமாக மாசுக்களை தாதுவிலிருந்து பிரித்தெடுத்தல் for ஃபார் வாட்சிங் இஃப் யூ லைக் ப்ளீஸ் my மை thank, thank you, thank you very much இனி வரக்கூடிய நம்ம வீடியோக்களில் பண்படா உலோகத்தை பிரித்தெடுத்தலை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்